Greetings everyone, welcome to our channel Student Station. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு 8th Standard தமிழில் EL 9 பால் மனம் இதோட தொகுத்தல் கேட்டிருந்தீங்க. மன வரைபடம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், தொகுத்தல் பார்க்கலாம் வாங்க. கிருஷ்ணா உயிர்களிடத்தில் அன்பு கொண்டவள், அவைகளிடம் பேதம் பார்க்காதவள். ஸோ இந்த 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 உயிர்கிட்ட தான் நம்ம பாசம் காமிக்கணும், இந்த உயிர்கிட்ட நம்ம வந்து கோபமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பாகுபாடு பார்க்காம வந்து இருக்கிறவங்க யார், கிருஷ்ணான்றவங்க. தெருவில் இருக்கும் சொறிநாயை கூட குளிப்பாட்டி சுத்தமாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுவள். ஸோ தெருவில் இருக்கிற சொறிநாயை கூட வந்து சுத்தம் பண்ணி குளிப்பாட்டி க்ளீனாக வச்சுக்கணும், அந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து சகிப்புத்தன்மை இருக்கிறவளாங்கிற மாதிரி இருக்கிறவங்கன்ற மாதிரி ஒரு அவங்களோட கேரக்டரை வந்து சொல்லியிருக்காங்க. தன் வீட்டிற்கு வரும் கீரை விற்கும் மூதாட்டியிடம் பாசம் கொண்டவள். கீரை வித்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த பாட்டிக்கிட்ட கூட ரொம்ப பாசம் காமிக்கிறவங்களாம் யார், கிருஷ்ணா அவங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த உயிர்களிடம் பாகுபாடு இருக்காது, பேதம் பார்க்க மாட்டாங்க. அடுத்து தெருவில் இருக்கிற சொறிநாயை கூட குளிப்பாட்டி சுத்தமாக வச்சுக்கணுன்ற ஒரு மனசில் ஒரு எண்ணம் கொண்டவள். அதுக்கடுத்து தன் வீட்டுக்கு வர கீரை பாட்டி கீரை விற்கும் பாட்டிக்கிட்ட கூட பாசம் கொண்டவள். சாலை தொழிலாளியிடம் அன்பு கொண்டவள். சாலையில் இந்த இதெல்லாம் இழுத்துட்டு வருவாங்க இல்லையா, மூட்டையெல்லாம் இழுத்துட்டு ஒரு வண்டியெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட கூட ரொம்ப அன்பா பார்த்து பேசுவா. அடுத்து குளிரால் நடுங்கி கொண்டிருக்கும் ஆட்டுக்குட்டியின் பசியை போக்கியவள். குளிரில் நடுங்கிட்டு இருந்த அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து ஃபீடிங் போட்டலில் பால் ஊற்றி எடுத்துட்டு வந்து அந்த கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டியோட பசியை போக்கியவள். இவங்களை நினச்ச மொத்தத்தில் கருணையின் உருவம் கிருஷ்ணா. ஸோ கருணைனா என்ன அப்படின்னா கிருஷ்ணாவை பார்க்கலாம், இதுக்கு பேர் தானா அப்படின்ற அளவுக்கு எக்ஸாம்பிளாக இருந்தாங்க அவங்க. அதுக்கடுத்தது என்ன பார்க்கலாமா, 8 வயதில் உயிர்களிடத்தில் பேதம் பார்க்க தொடங்கினாள். ஸோ அவங்க அம்மா திட்டுவாங்க, இது பண்ணாத, இவங்ககிட்டலாம் இப்படி இருக்காத, அவங்க யாருன்னே தெரியாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த காலத்துலேயும் இப்பயும் சரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லும்போது 8 வயதில் உயிர்களிடத்தில் பேதம் பார்க்க தொடங்கினாள். ஸோ ஓகே, உயிர்கள்கிட்ட வந்து பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க 8 வயசில் யார், கிருஷ்ணா அவங்க. ஆட்டுக்குட்டியின் மேல் கல் எரிந்து மகிழ்ச்சி அடைந்தாள். ஸோ அந்த இது கருணையெல்லாம் போயிட்டு என்ன ஆச்சு, இப்போது ஒரு கோபமாக மாறி ஆட்டுக்குட்டிக்கு மேலெல்லாம் வந்து கல்லெல்லாம் தூக்கி போட்டு சந்தோஷப்படுறாங்களாம், ஆஹா அப்படின்ற மாதிரி. இப்போ அது போட்டால் அந்த கல்லை தூக்கி போட்டு எரிஞ்சு அது ஓடுறதை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆட்டுக்குட்டியின் மேல் கல் எரிந்து மகிழ்ச்சி அடைந்தாள். தண்ணீர் கேட்ட கூலி தொழிலாளியை விரட்டினார். ஸோ அது மாதிரி தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்க அப்படின்றவங்க கூலி தொழிலாளியில் இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்களே அவங்க மேலாம் அன்பு கொண்டவள்னு நம்ம பார்த்தோம். ஆனால் கூலி தொழிலாளி தண்ணி வந்து தாகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அவங்கள போங்க தண்ணியெல்லாம் தர முடியாது அப்படி மாதிரி சொல்லிட்டு விரட்டினாங்களாம். தண்ணீர் கேட்ட கூலி தொழிலாளியை விரட்டினாள். கிருஷ்ணாவின் மாற்றத்திற்கு அவளின் பெற்றோரும் அவளின் சமூகமே காரணம். ஸோ அவங்களுடைய அப்போ அவ்வளோ கருணையோடு இருந்ததுக்கும் இப்போ இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்குமான காரணம் என்னென்னா அவங்களுடைய அப்பா அம்மாவும் அங்கு இருந்த சமூகமுமே தான் இதுக்கு பொறுப்பாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடவுளின் பிரதிநிதியாக குழந்தை பூமியில் ஜனிக்கிறது, ஆனால் மனிதனின் பிரதிநிதியாக உலகை விட்டு நீங்குகிறது. ஸோ கடவுள்கிட்டருந்து வர குழந்தை வந்து எப்படி கடவுளோட பிரதிநிதியாக தான் வந்து குழந்தை வந்து பூமிக்கே வருது, ஆனால் மனிதனோட பிரதிநிதியாக வந்து அது உலகை விட்டு நீங்கிறது. அவர் கொடுத்த அந்த கருணை, அடுத்தது அன்பு பாசம், இதெல்லாம் மறந்து போயிட்டு போட்டி பொறாமை அடுத்து வஞ்சகம் இதெல்லாம் சூழ்ந்து மனசுக்குள்ள அந்த மனிதனுடைய பிரதிநிதியாக இந்த உலகை விட்டு போகுது. ஸோ வரும்போது கடவுளோட குழந்தையாக இருக்குது, போகும்போது மனிதனோட பிரதிநிதியாக வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால டோட்டலாக மாறுது குழந்தை அப்படின்ற மாதிரி இந்த விரிமாணத்தில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த விரிமாணத்தோட தொகுத்தல். கிருஷ்ணா உயிர்களிடத்தில் அன்பு கொண்டவள், அவைகளிடம் பேதம் பார்க்காதவள். தெருவில் இருக்கும் சொறிநாயை கூட குளிப்பாட்டி சுத்தமாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவள். தன் வீட்டிற்கு வரும் கீரை விற்கும் மூதாட்டியிடம் பாசம் கொண்டவள். சாலை தொழிலாளியிடம் அன்பு கொண்டவள். குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கும் ஆட்டுக்குட்டியின் பசியை போக்கியவள். மொத்தத்தில் கருணையின் உருவம் கிருஷ்ணா. 8 வயதில் உயிர்களிடத்தில் பேதம் பார்க்க தொடங்கினாள். ஆட்டுக்குட்டியின் மேல் கல் எறிந்து மகிழ்ச்சி அடைந்தாள். தண்ணீர் கேட்ட கூலி தொழிலாளியை விரட்டினாள்.
கிருஷ்ணாவின் மாற்றத்திற்கு அவளின் பெற்றோரும் அவளின் சமூகமுமே காரணம். கடவுளின் பிரதிநிதியாக குழந்தை பூமியில் ஜனிக்கிறது, ஆனால் மனிதனின் பிரதிநிதியாக உலகை விட்டு நீங்குகிறது. ஸோ இதுதான் வந்து பால்மனம் விரிவானத்தோட இயலொன்பு பால்மனம் விரிவானத்தோட தொகுத்தல் பார்த்தோம். ஆல்ரெடி மனவரைப்படம் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஏதாவது டவுட் இருந்தால் பாருங்கள். 8ஆம் வகுப்பு தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பேன் பிளேலிஸ்ட்டில், அதில் எந்த லெசன் வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.